வருஷம் தியேட்டர்களில் படங்கள் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் டவுட் ஆகியிருந்தாலும் அடுத்த வருஷம் பல படங்களை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. பட் சிச்சுவேஷன் இப்படியே போனால் அடுத்த வருஷமும் படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் டவுட் தான். அந்த வகையில் இந்த லாக்டவுன் பீரியடில் ஒருத்தரை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, பட் அவர் முடியாதுன்னு சொன்னதுனால ப்ரொடக்ஷன் டீம் அப்செட்டில் இருக்காங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறுத்தை சிவா கூட சேர்ந்து அவரோட டிரெக்ஷனில் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் அண்ணாத்த அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனான்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் வேக வேகமாக நடந்துட்டு வந்துடுச்சு. அப்போதான் இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் காரணமாக படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இன்னும் அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 days மட்டும்தான் ஷூட்டிங் இருக்கிறதா சொன்னாங்க. அதுலயும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு 2 ஃபைட் சீக்வன்ஸ் சீன்ஸும் சில சீன்ஸ்ல நடிக்கிற மாதிரியும் இருக்கு. இதனால சன் பிக்சர்ஸ் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 20 தானே, சோ ஷூட்டிங்க கடகட முடிச்சுட்டு இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்ப இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனால இந்த படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்றதும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட போயிட்டு நடிக்க வர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இந்த கொரோனாலாம் முடிஞ்சு எப்போ நார்மல் லைஃப்க்கு நம்ம திரும்பி வரோமோ அப்போ தான் நான் ஷூட்டிங்க்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லைனா இந்த வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் ஷூட்டிங் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தலைவரோட இந்த பதிலில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியுது. இதனால் சன் பிக்சர்ஸ் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் இப்படி சொல்லிட்டாரு. இதை விட முக்கியமாக அவர் ஆல்ரெடி பல ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு, சம் சர்ஜரிஸும் அண்டர்கோன் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்க ஒரு நிலையில இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி சிச்சுவேஷன்ல ஷூட்டிங் போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எப்போ இயல்பு நிலைக்கு திரும்புறோமோ அப்பதான் ஷூட்டிங் போறோம்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. அப்போ ஆப்வியஸ்லி அண்ணா தவிர லேட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.